சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். ரெவரண்ட் வி விக்டன் ஞானராஜ் பல்லாண்டுகளாக ஃபீபா வானொலியில் பணிபுரிந்து பின்பு சியோன் விசுவாச தேவாலயத்தின் ஸ்தாபகராகவும் மூத்த போதகராகவும் 27 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அதே நேரத்தில் அவர் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரீஸ் இந்தியாவின் டைரக்டராகவும் 13 ஆண்டுகள் பணியாற்றினார். சியோன் விசுவாச தேவாலயத்தின் மூலம் அவர் ஜீவக்குரல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கினார். தனது நாட்களுக்கு பின் தன் ஊழியங்களை தொடர்ந்து நடத்தும் பொறுப்பை அவர் தனது மகள் ரெவரன் எல்சி டேனியல் மற்றும் அவரது கணவர் பாஸ்டர் டேனியல் பிரபாகரன் அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்கள் இருவரும் 1996 ஆண்டு வேர்ட் ஆஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரீஸ் என்ற ஊழியத்தை ஸ்தாபித்து நடத்தி வந்தனர். 15 ஆண்டுகள் தகப்பனுடைய சபை ஊழியத்தில் உதவி செய்த இவர்கள் 2006 ஆண்டு ஷேடோ ஆஃபீஸ் விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சர்ச் என்ற சபையை ஸ்தாபித்து நடத்தி வந்தனர். 2010 ஆண்டில் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரீஸின் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்ட இவர்கள் அதை இலங்கை தேசத்திற்கும் விரிவாக்கினர். 2018 ஆண்டில் போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் விருப்பத்தின்படியே அவருடைய மறைவுக்கு பின் தற்போது சியோன் விசுவாச தேவாலயம் மற்றும் ஜீவக்குரல் நிகழ்ச்சிகளின் பொறுப்புகளையும் இவ்விருவரும் ஏற்றி நடத்தி வருகின்றனர். இனிய நாமத்திலே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீதம் 26 சங்கீதம் 6 வசனம் முதல் நான் உங்களுக்காக படிக்கிறேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஹலிலூயா. தாவீது சொல்லுகிறா, உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நாங்கள் வாஞ்சிக்கிறேன். ஹலிலூயா. இன்னைக்கு நாம் வாஞ்சையோடு ஆண்டவர் சமூகத்தை தேடி வந்து அவரை நாம் துதிக்க போகிறோம். ஹலிலூயா. பழைய பாடலங்களோடு கூட சேர்ந்து துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் இதை துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தூயோனே நாங்கள் நேயமாய் ஸ்தோத்தரிப்போம். பாடல் எங்களோடு கூட சேர்ந்து தேவ நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதை துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதை துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயோனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதை சேர்ந்து சொல்லோமா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதை துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயோடை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். 11 மாதமும் நம்மை பாதுகாத்த அந்த அன்பின் கரத்திற்கு நன்றி செலுத்துவோமா. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே
கடந்த நாட்களில் கண்மணி போருத்துடன் நம்மை காத்தாரே கத்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததா சோத்தரிப்போமே ஆஹாத்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலோ ஆலையில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலையில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கீந்ததா ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் பக்தியில் வாசம் செய்யும் தூயோனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நம்மை நடத்துகிற தேவன் சமூகம் என்றும் ஆனந்தமா நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட நம் மத்தியில் இறங்கி வருகிற தேவன் அவரை வாரும் என்று அழைப்போமா வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நா விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பொங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா சகல துதி கண மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்காக சகல பாவங்களையும் போக்கி சாபங்களை நீக்கி நம்மை உயிர்ப்பிப்பதற்காக அவர் இந்த பூலோகத்தை தேடி வந்தார் ஹல்லேலூயா
தேவனை நினைவு கூர்ந்து நம் கண்ணீரை துடைத்த தேவனை, சந்தோஷத்தை தந்த தேவனை நம் உயர்த்தி பாடுவோம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா, சந்தோஷமா சொல்லாமா, கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா, எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா, தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா, நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தா சொல்லும் எல்லாரும், நாங்கள் தேடி போகவில்லை எம்மை தேடி வந்தாரையா, எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் தாய் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார், நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார், தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார், நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார், எங்கள் கரங்களை பிடித்து இத்தனை மாதங்களும் நடத்தின தேவன் ஓ கண்மலை மேல் நிறுத்துவார், ஒரு விசையாய் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார், எந்தன் இயேசுவே
எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே, கண்மலையின் மேலே நிறுத்துகிறவரே, ஓமை உயர்த்துகிறோம் ராஜா. எந்தேசுவே பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவை, பரலோகம் சிறக்கவை, சிலுவை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவை, சாபங்கள் நீக்கவை, பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவை, பரலோகம் சிறக்கவை, சிலுவை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் கந்தா மகிழ்ச்சியோடு கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தா கரங்களை அசைத்து சொல்லுமா, எந்தேசுவே நீர் ஒருவரே, எங்கள் பாவங்களை போக்க, எங்கள் சாபங்களை நீக்க, இந்த உலோகத்திற்கு வந்த எங்கள் இயேசுவேமை துதிக்கிறோம். இயேசுவே எந்தேசுவே, அந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா, எங்கள் பாவங்களை சுவில் மேல் சுமந்து தீர்த்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம் யாவரும் எழுந்து நின்று தேவாதி தேவனை நாம் உயர்த்தி அவரை ஆராதிப்போம். ஆண்டவரே நீ நல்லவர், உம்மை பாடுவதற்கு ஆண்டவரே துதிப்பதற்கு நீ கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி ஆண்டவரே. உயர்த்தி எஸ் ஜீசஸ், எங்கள் நீதியின் தேவனாய், எங்கள் ரட்சிப்பின் தேவனாய், எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை இந்த 11 மாதங்களும் வழி நடத்தி இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நம்மை கொண்டு போக போகிறது. ஆண்டதை நினைவுக்கு வந்த ஆண்டவருக்கு ஆண்டவரே உம்மை நான் துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்ததே நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. எஸ் ஜீசஸ், நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கிற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், ஒரு விசையாக நீரே நீதியின் தேவன், இயேசுவே நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கிற தேவன், நீரேனை காக்கின்ற தேவ. சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோமா. எஸ் லார்ட், எல்லாம் பார்த்து கொள்வே, எல்லாம் பார்த்து கொள்வே,
என்றும் ஜெயம் தருவே எல்லாம் பார்த்துக் கொள்வேன் ஜெயம் தருவே நீரே நீதியின் தேவ நீரே ரட்சிப்பின் தேவ நீரே காண்கிற தேவ நீரே காக்கின்ற தேவனே நீரே நீதியின் தேவ நீரே ரட்சிப்பின் தேவ நீரே காண்கிற தேவ நீரே காக்கின்ற தேவ அவர் ஏகவோ ஷாலோம் ஓ அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறாரே எஸ் லார்ட் ஏகோ வஷாலோம் சமாதானமே சமாதானமே ஏகோ வஷம்மா ஏகோ வஷம்மா துணையாளரே துணையாளரே ஏகோ வஷாலோம் ஏகோ வஷாலோம் அல்ல கரங்களை தட்டி சமாதானமே சமாதானம் ஏகோ வஷம்மா ஏகோ வஷம்மா துணையாளரே துணையாளரே தேவன் நீரே என் ரட்சிப்பின் தேவ என்னை காக்கின்ற தேவ ஹல்லேலூயா 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 கரங்களை அசைத்து செல்வோமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏகோ வருவா ஏகோ வருவா நல்மேட்பரே ஏகோ வரப்பா ஏகோ வரப்பா சுகமளிப்பே சுகமாசித்து சொல்லுமா ஏகோ வருவா ஏகோ வருவா நல்மேட்பரே ஏகோ வரப்பா சுகமளிப்பே மாத்திரமே நீரே காக்கின்ற தேவ இயேசுவே எங்கள் நீதியின் தேவ சொல்லுங்க இயேசுவே காக்கின்ற தேவ உன்னதமானவர் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
எங்களுக்கு முன்பாக சென்று வேதனையை மாற்றுவா கொடுப்பாடு கட்டுகளை அறுத்தாடுப்பா சாபங்களை முறிப்பா உங்கள் வேதனையை மாற்றுவா விடுதலை கொடுப்பா நீயோ கரங்களை அசைத்து துரித்து கொண்டிரு 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவா இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவா இயேசுவையே பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா 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 பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா 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 விண்ணப்பத்தை கேட்பா விண்ணப்பத்தை கேட்பா கிருபையை பொழிவா கிருபையை பொழிவா வாக்குத்தத்தம் செய்தா வாக்குத்தத்தம் செய்தா அதை நிறைவேற்றி முடிப்பா நிறைவேற்றி முடிப்பா ஓ விண்ணப்பத்தை கேட்பா விண்ணப்பத்தை கேட்பா கிருபையை பொழிவா வாக்குத்தத்தம் செய்தா வாக்குத்தத்தம் செய்தா அதை நிறைவேற்றி முடிப்பா நிறைவேற்றி முடிப்பா நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து ஜெயம் சிறந்த தேவனே கரங்களை உயர்த்தி நாம் துதி செலுத்துவோம் நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா 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 பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவா இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவா இயேசுவையே பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா 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 பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா 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 ஓ தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை எஸ் மக்கள் செலுத்துகிறோம் சகல துதி கன மகிமை மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கடந்த வாரம் ரொம்ப வேதனையோடு மனக்கவலையோடு இந்த இடத்துல வந்து நான் அழுதுகிட்டே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வர்ஷிப் பண்ணும்போது அலையலையாய் அலையலையான்னு சொல்லி பிரதர் பாடும்போது ஒரு தேவ சமாதானம் வந்து என்னை நிரப்பிச்சு அந்த கவலையெல்லாம் என்னை விட்டு நீங்கி நல்ல சமாதானத்தோடு நான் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கையை உயர்த்தி ஆராதிக்கும்போது இந்த இடத்துல இருந்து ஒரு மின்னல் போல் வந்து இந்த விரலை தொட்டது தொட்டோன்னா அபிஷேகம் என்னை இந்த கையை கீழேயே என்னையால் போட முடியல அப்படி ஒரு அபிஷேகம்
இந்த ஸ்தலத்தில் தேவன் அசைப்பாடுகிறத நான் நன்றாக உணர்ந்தேன். அதே மாதிரி வீட்டில் போய் நைட்டு 11 மணிக்கு அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நான் கையை உயர்த்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு கையிலையும் அதே அந்த அபிஷேகம் வந்து இறங்கி நான் வொர்ஷிப் பண்ணுறதுக்கு தேவன் கிருபை கொடுத்தேன். இந்த என்னையே நான் படிக்காதவ தான் இருந்தாலும் தேவன் என்னையும் ஆண்டவர் நேசித்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்ததற்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நன்றி எடுக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ்லா, நல்லா உற்சாகமா கரங்களை தட்டலாம். ஹல்லேலூயா. நீங்கள் யார் என்பது முக்கியம் அல்ல, நீங்கள் ஆண்டவரை நேசித்தால் போதும். அவர் படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, நம்ம தான் பார்ப்போம், ஆண்டவர் பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரையும் ஒரே போல நேசிக்கிற ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ப்ரைஸ் லார்ட். லாஸ்ட் வீக் வந்து குழந்தைக்கு வைரல் ஃபீவர் இருந்துச்சு. ப்ரேயர் பண்ணோம், நார்மலாச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா மண்டே நைட்லேருந்து திரும்பவும் ஃபீவர் ஹை ஆயிடுச்சு. டியூஸ்டே மார்னிங் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கு டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னாங்க. அதில் பிளேட்ஸ் கவுண்ட் வந்து 1,39,000 தான் இருந்தது. உடனே அட்மிஷன் போடணும்னு சொன்னாங்க. சார், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அக்காவுக்கு கால் பண்ணேன். அக்கா சொன்னாங்க, ஒன்றும் பயப்படாதம்மா, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ப்ரேயர் பண்ணாங்க. திரும்பவும் அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. பெரிய மிராக்கிளாக 1,46,000 இருக்கும்படியாக தேவன் இன்க்ரீஸ் ஆகும்படியாக கிருபை செஞ்சாங்க. ஹல்லேலூயா. அதே போல் அவனுக்கு ஃபீவர் இருந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அக்கா வந்து பார்த்து, அட்மிஷனாக இருந்தப்போ அக்கா வந்து பார்த்தாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ஃபீவரே இல்லை. டாக்டருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரிம்மா, இவன் நல்லா இருக்காம்மா, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு தேவன் அவர் கிருபை செஞ்சாங்க. நல்லா ஹீல் பண்ணாங்க. அதுக்கு தேவனுக்கு கோடா கூடி நன்றி. ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். மருத்துவர் அட்மிஷன் போட சொல்வார், நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் அதையும் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஓகே சிஸ்டர், நீங்க தானே ஃபோன் பண்ணது எனக்கு. ஓகே ரைட். கர்த்தர் போன வாரத்தில் ஆராதனையில் எத்தனை பேர் போன வாரம் ஆராதனையில் ஆண்டவருடைய அபிஷேகத்தை உணர்ந்தீர்கள்? உணர்ந்தீங்களா? ஹல்லேலூயா. ஓகே. கர்த்தர் போன வாரத்தில் அன்பு சகோதரி ஆராதித்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்குள்ள ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கி வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தை சபைக்கு அறிவிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார்? நான் ஏன் உங்கள் வார்த்தை வந்து முதல்ல என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த வார்த்தை சொன்ன உடனே நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஸ்டேஜில் சொல்லுங்க. ஏன்னா இந்த வார்த்தையை ஆவியானவர் திரும்ப திரும்ப சபைக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம். நாம் உலகத்தில் உழன்று சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் கர்த்தரோ இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிற காரியம், அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ப்ரேஸ் லார்ட். சொல்றீங்களா சிஸ்டர்? ஓகே. ப்ரேஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அவன் எழுந்து நின்று, தேவாதி தேவனே, நான் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம் ஆராதிக்க எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள நம்முடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம். எஸ் ஜீசஸ், நீர் உன்னதமான கர்த்தர், நீ உயர்ந்தவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் முழு உள்ளத்தோடு. ஆண்டவரிடத்துல அவர் கொடுத்த அந்த ரெண்டு கட்டளையில மிக பிரதானமான ஒரு கட்டளை, உன் முழு இருதயத்தோடு என்னை அன்பு கூறுவாயாக என்று சொன்னாரே. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நீ கொடுத்த ஆண்டவரே உம்முடைய கட்டளையின்படியாக உண்மையிலே நாங்கள் அன்பு கூறும்படியாக உண்மை நாங்கள் வாஞ்சித்து ஆராதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். உணர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே, முழு இதயத்தோடு உண்மை நான் துதிக்கிறேன். தேவனே, உண்மை நாங்கள் முழு இதயத்தோடு துதிக்கிறோம். இருதயத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து உன் முழு சிந்தையோடு நம்மை நாமே ஜீவ பலியாய் அர்ப்பணிப்பதே புத்தி உள்ள ஆராதனை என்று வேதம் சொல்கிறதே. நம்ம அவயங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சொல், நம் செயல் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய நம்மளை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு நேராக நம்மை தாழ்த்தி ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிப்போம். எஸ் ஜீசஸ், உம்மை துதிக்கிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே, உம்மதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே,
அதிசயமானவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே உம்மதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே உன்னதமானவரே என் உரை விடம் நீதானேசுவே பதிலாக துதியின் உடையை தருகிற தேவன், துயரத்திற்கு பதிலாக உன் சாம்பலுக்கு பதிலாக ஓ சிங்காசனத்தை தருகிற தேவன், ஓ ஆண்டவரே துதித்து மகிமைப்படுத்துவோமா. எஸ் ஜீசஸ், ஓ ரே பாபா சத்தரே, ஓ ரே பாதரா சத்தரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகழிடமேசுவே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே. நெருக்கடி வேளையில் புகழிடமேங்கள், நெருக்கடி வேளையில் புகழிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. சத்த உயர்த்தி உந்தன் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தே அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே சுவே. உம்மதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே, உன்னதமானவரே என் புகழிடம் நீதானே. உன்னதமான கர்த்தரே, உன்னதமானவரே வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உள்ளத்தில் உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ராஜாவே வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதி
உம்மை ஆராதிப்பதே எங்கள் ஆசை. சத்தத்தை உயர்த்தி உம்மை ஆராதிப்பதே முழு உள்ளத்தோடு ஆராதிக்க. எஸ் லார்ட், உம்மை ஆராதிப்பதே எங்கள் ஆசை. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ. இயேசு ராஜா உம்மை, இயேசு ராஜா உம்மை, இயேசு ராஜா உம்மை. உம்மை ஆராதிக்க உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஓ ராஜா, நீ ராஜாவே. இயேசு ராஜா உம்மை, துக்கத்தை களைத்தவர், துக்கத்தை களைத்து தூதி உடை தந்தி இயேசு ராஜாவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ராஜா உம்மை, இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ராஜா உயர்த்தி இயேசு ராஜா, இயேசு ராஜா. அவன் நாமத்தை சொல்லும் பொழுது போது தெய்வீக பிரசன்னம் உங்களை ஆட்கொண்டு அது தெய்வ வல்லமை உங்களுக்கு தந்து கொண்டிருக்க. ஓ இயேசு ராஜா அந்நிய பாஷையில் ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிப்போமா? ஓ நீ நேற்றும் என்றும் என்றும் ஆராதவரே. ஓ எக வஷாருமே ஆராதிக்கிறோம், எக வஷமாவையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்கள் துதிகளின் பாத்திரருமே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ நல்ல வாய்களை திறந்து அவள் நாமத்தை சொல்லி ஆராதிக்க ஆரம்பிப்பீங்களா? ஓ ரீபாலி, ஓ ரீபாலரி, ஓ ரீபாலி. நீ நல்லவர், நீ மாறாதவர் அல்லவரே. ஏகோவா ஷாலோம், அல்லேலூயா. ஏகோவா நிஸ்ஸிகே, அல்லேலூயா. ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷாலோம், அல்லேலூயா. ஏகோவா நிஸ்ஸியே,
Hallelujah. Yehova Jire, Hallelujah. Yesu Christuve, Hallelujah. Yesuve, Yehova Jire, Hallelujah. Yesu Christuve, Hallelujah. Hallelujah, parishuddha pidavee, parishuddha pidavee, hallelujah, parishuddha kumarane, hallelujah, uyarthuvom avare, parishuddha pidavee, hallelujah, parishuddha kumarane, hallelujah, parishuddha aaviyanavare, parishuddha aaviye, hallelujah, eka devane, hallelujah, parishuddha aaviye, hallelujah, tiri eka devanukku, hallelujah. சாரோனின் ரோஜாவே அல்லேலூயா லீலி புஷ்பமே அல்லேலூயா அழகில் சிறந்தவரே அழகில் சிறந்தவரே அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா நீ ஒருவரே அழகில் சிறந்தவரே அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா 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 எஸ் ஜீசஸ் அல்லேலூயா 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 மத்தியில் இறங்கி வருகிற ஓ அந்த தேற்றவாளன் மத்தியில் இறங்கி வருகிற ஓ உயர்த்தி ஆராதிப்போமா எல்லா கரங்களையும் உயர்த்தி இயேசுவே அல்லேலூயா 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 மகிமை அல்லேலூயா மாட்சிமை உள்ளவரே அல்லேலூயா 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 சொல்லுங்க எங்கள் பெலத்தின் ஆவியே பெலத்தின் ஆவியே அல்லேலூயா ஆண்டவரே எங்கள் பெலன் தேற்றவாளரே
Alleluia. வேலத்தின் ஆவியே அல்லேலூயா. சத்திய ஆவியானவரே, சத்திய ஆவியே அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அல்லேலூயா. சத்திய ஆவியே அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. உம் மகிமை நிறைந்தவருக்கு அல்லேலூயா. உம்மை துதிப்பே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்.
என்னுயிரே நான் உம்மை துதித்தேன். கரங்களை உயர்த்தி ஒரு விசையா. என்னுயிரான உயிரான உயிரான ஏசு, என்னுயிரான உயிரான உயிரான ஏசு, என்னுயிரான ஏசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சகல துதி கன மகிமை ஆவியும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ப்ரேஸ் தி லார்ட். தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேச விரும்புகிற வார்த்தைகளை ஹல்லேலூயா எங்கள் உள்ளத்திலே நாங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய உள்ளான மனுஷனிலே காதுகளை திறந்தருளும் ராஜா. காதுகளினாலே, ஜஸ்ட் இந்த ஃபிசிக்கல் இயர்ஸ்னால மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய செவிகளினாலே நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்க இன்றைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறக்காய் நன்றி ராஜா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். ஸ்பீக் டு அஸ் ஃபாதர். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் தகப்பனே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஒரு இளைப்பாறுதலின் பிரசனம் இந்த இடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹவ் மெனி ஆஃப் யூ ஃபீல் இட்? ஒரு இளைப்பாறுதல். எஸ், இன்றைக்கு ஆராதித்த போது ஆண்டவராக தான் சொன்னார், ஒரு இளைப்பாறுதல். த கம்ஃபர்ட், த ரெஸ்ட், த பீஸ் ஆஃப் காட் இஸ் அப்பான் திஸ் பிளேஸ். இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, கடந்த மூன்று வாரங்களாக நான் எதை குறித்து பேசினேன்? இந்த நாவை குறித்து பேசினேன். சரி, இந்த நாவை குறித்து பேசும்போது நான் சொன்னேன், அதுக்கு கனெக்ஷன் எங்கே இருக்குது, அதுக்கு அடிப்படை எங்கே இருக்குது? இருதயம் எப்படியோ நாவு அப்படித்தான் இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டினுடைய தன்மையும் ஒன்று. ஆனால் இருதயத்தில் தோன்றுகிறவைகள் நேராக வாயின் வழியாக வெளியில் வந்துடாது. ஓகே, இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியரி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால் நம்முடைய சிந்தை, மைண்ட். இப்போது இருதயத்தில் தோன்றுகிறவைகள் நம்முடைய சிந்தைக்கு சென்று அங்கே ப்ராசஸ் பண்ணப்பட்டு தான் நம்ம வாயினால் வெளியில் வருகிறது. அவசரமாகி பேசுகிறவன் அதிகமாக ப்ராசஸ் பண்ண மாட்டான். வழங்குதா? அது சீக்கிரமாக வேகமாக பதில் கொடுக்கிறவர்கள் என்ன செய்கிறதில்ல, ரொம்ப ப்ராசஸ் பண்ணுறதில்ல, வேகமாக வெளியில் வார்த்தையை விட்டுருவாங்க. ஆனால் ஞானியாக இருக்கிறவன் எப்போவுமே ப்ராசஸ் பண்ணி தான் அந்த வார்த்தையை வெளியில் விடுவான். இப்போது நம்முடைய மனது மிக மிக முக்கியம். இந்த சிந்தையின் தளத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாய்த்தான் நாம் இருப்போம். என்ன சொல்கிறேன், அதாவது சிந்தையின் தளத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ உலகத்திலே நாம் அப்படிப்பட்டவர்களாய்த்தான் நாம் இருப்போம். வி ஆர் ஹூ வி சீ ஆர் செல்ஸ் ஆஸ் இன் த மென்டல் இமேஜ் ஆஃப் ஆர் மைண்ட். நம்முடைய மனதின் அந்த தளத்திலே நம்மை யார் என்று நாம் காண்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாய்த்தான் நாம் இந்த உலகத்திலே இருப்போம். ஓகே, சரி. அதனால தான் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். எத்தனை பேர் மனதில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டால் வேகமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு கைத்தூக்கிடுவீங்க. ஆனால் ரட்சிப்பு என்பது இட் இஸ் நாட் அ ஒன் ஸ்டெப் ப்ராசஸ், ஒரு நிமிஷத்தில் நடக்கக்கூடிய ஒரே காரியம் அல்ல. ஓகே, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அழகாக ஆண்டவர் அதை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். வாசிங்க மார்க்கு 12:30. மார்க்கு 12:30 இந்த வசனம் ஒரு வேத பாரகன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, பிரதான கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, முதலாம் பிரதான கட்டளை என்னவென்றால், வாசிக்கலாம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஓகே, இப்போ தேவன் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிறார்.
பிரதான கற்பனை என்னன்னு சொல்றாரு, என்ன சொல்றாரு, முழு ஃபர்ஸ்ட் எதுல, முழு இருதயத்தோடும், அடுத்தது முழு ஆத்மாவோடும், மூன்றாவது முழு மனதோடும், நான்காவது முழு பலத்தோடும் எனில் அன்பு கூறுவாயாக. சரி, ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் இந்த கட்டளையை பின்பற்றணுமா பின்பற்ற வேண்டாமா? பின்பற்றணுமா பின்பற்ற வேண்டாமா? கட்டாயமாக பின்பற்றணும். இது பத்து கட்டளைகளில் முதலாம் கற்பனைங்க. அந்த நியாயப்பிரமாணம்லாம் எங்களுக்கு உரியது இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. நியாயப்பிரமாணத்தை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் கை கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறபடியினாலே அந்த நியாயப்பிரமாணத்தை நமக்குள் நிறைவேற்றும்படியாக அவர் வந்தார், நிறைவேற்றிட்டார். அடுத்தது இந்த வேதபாரன் வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த ரெண்டு கட்டளைகளில் கற்பனைகளில் எதில், முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பா இருக்கிற ரெண்டாம் கட்டளை என்ன, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. இவ்விரண்டிலும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள் யாவும் அடங்கி இருக்கிறது என்று சொன்னார். ஸோ இந்த ரெண்டு கட்டளைகளை நமக்கு பின்பற்றணும்னா, ரெண்டையும் கை கொண்டோம்னா என்ன செய்கிறோம், நியாயப்பிரமாணம் முழுவதையும் நாம் நிறைவேற்றி முடிச்சிடுறோம்னு சொன்னார். ஓகே, ஸோ நியாயப்பிரமாணத்தின் 600 கட்டளைகளுக்கு மேலே இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ. இந்த ரெண்டு கட்டளையை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் இட். சரி, இப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எங்கே தெரியுமா மரித்தார் கல்வாரி சிலுவையில்? கல்வாரி சிலுவை எந்த இடத்துல? கொல்கோதாவில். கொல்கோதா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? த பிளேஸ் ஆஃப் த ஸ்கல். அதாவது அதுக்கு ஆங்கிலத்தில் வந்து த மீனிங் ஆஃப் த வேர்ட் கொல்கோதா இஸ் பிளேஸ் ஆஃப் த ஸ்கல். உங்கள் ஸ்கல்லுக்குள்ள மண்டவோடுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன இருக்குது, உங்களுடைய மூளை. நம்ம மைண்டுன்னு சொன்னாலே கை எங்கே காட்டுறோம், இங்கே தான். சிலுவை எங்கே வைக்கப்பட்டது? கொல்கோதா பிளேஸ் ஆஃப் த ஸ்கல் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இந்த சிலுவை வைக்கப்பட்டது. முதலாவது ரட்சிப்பு நமக்கு தேவையானது எங்கன்னா, நம்முடைய சிந்தையின் தளத்தில். இட் ஸ்டார்ட்ஸ் வித் த ஹார்ட், இருதயத்திலே ஆரம்பிக்கிறது. அதனால தான் அங்கே சொல்கிறாரு, உன் முழு இருதயத்தோடும் நீ என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. சால்வேஷனுடைய ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன? நான் இதுவரைக்கும் உலகத்தை நேசித்தேன், இதுவரைக்கும் மற்ற காரியங்களை முக்கியமாக நேசித்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என்னுடைய முதலாவது நேசம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், அவருடைய பரிசுத்த ஆவியானவர். வழங்குதா உங்களுக்கு? ரட்சிப்பினுடைய முதல் படி என்னன்னா, நீங்கள் பாவத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நெகட்டிவ் ஆண்டவர் எடுத்துட்டார். நான் எப்பவுமே சொல்வேன், நெகட்டிவ் ஒன்று இருக்கும், பாசிட்டிவ் ஒன்று இருக்கும். எதிர்மறையானது ஒன்று இருக்கும், அதை விலக்கி போட்டுவிட்டு நேர்மறையாக ப்ரோக்ரெசிவ் முன்னேற்றத்திற்குரியது ஒன்று இருக்கும், அதற்குள் பிரவேசித்தால் தான் அந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும், முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். பாவத்திலிருந்து விடுதலையாயிருந்து எத்தனையோ பேர் மறுபடியும் பாவத்திலே விழுறாங்க, உண்மைதானே? பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தோம், நான் என்ன செய்கிறேன், மறுபடியும் நான் பாவத்திலேயே போய் நான் விழுகிறேன் என்ற நிலைமை நமக்கு இருக்கிறது. இப்போது இந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்த உடனே நம்ம மார்க்கு 12:30 நம்ம நிறைவேற்றலைனா தான் திரும்ப திரும்ப என்ன செய்வோம், பாவத்துக்கே திரும்ப போயிட்டே இருப்போம். இங்கே பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, முதலாவது உன் இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு. இருதயத்தோடு ஆண்டவரில் அன்பு கூறுகிறது என்று சொன்னால் என்ன, இதுவரைக்கும் என் இருதயம் உலகத்தை நேசித்தது, என் இருதயம் என் சொந்த முன்னேற்றத்தை நேசித்தது, என் இருதயம் பல காரியங்களை நேசித்தது. ஆனால் நான் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட உடனே என் நேசம் எங்கே போக வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது. என் மேல் அன்பு வைத்து பாவியாய் இருந்த என்னை மீட்டெடுப்பதற்கு தம்மையே கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்யணும், ஆக்டிவாக நான் நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுது, முழு இருதயத்தோட வந்துருச்சுன்னா அடுத்தது முழு ஆத்மாவோட. ஓகே, இந்த ஆத்மா என்று சொல்லும்போது ஆத்மாவில் இருக்கிறது என்ன, ஆத்மாவில் என்ன இருக்கிறது தெரியுமா, உங்கள் சுய சித்தம். தாவீது அடிக்கடி ஆத்மாவோட பேசுவார், என்ன சொல்வார், என் ஆத்மாவே நீ கர்த்தரே ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே நீ என் கலங்குகிறாய், என் ஆத்மாவே என் ஆத்மாவே என் ஆத்மாவேன்னு பேசும்போது தாவீது எதோட பேசுகிறார்னா, தன் சுய சித்தத்தோட.
அவர் அந்த சித்தத்தை தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப, தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப, தேவனுடைய ஆவிக்கு ஏற்ப அடக்குவதற்காக அடிக்கடி தன் ஆத்மாவோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறவராய் அவர் காணப்பட்டார். The soul is the seat of our will, self-will. நம்முடைய சுய சித்தத்தினுடைய அடித்தளம், அடிப்படை எங்க இருக்குன்னா நம்முடைய ஆத்மாவில் இருக்கு. இப்போ முதலாவது முழு இருதயத்தோடு அப்படின்னா என்ன செய்யணும், ஆக்டிவா ஆண்டவரனா நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அடுத்தது முழு ஆத்மாவோடு. இப்போ என்ன நடக்குது, நேசிக்கிறது மட்டும் இல்லை, என் சுய சித்தத்தை முற்றிலுமா நான் விட்டுட்டு நான் என்ன செய்யறேன், உங்க சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறேன். இனிமேல நான் எனக்காக வாழல, உமக்காக நான் வாழ்கிறேன். இத சொன்னா தான் ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஆக்சுவலா சொல்ல போனா இல்லையா, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே தங்களுடைய சுயத்தை அறைந்து விட்டபடினால் இப்பொழுது ஞான ஸ்நானத்தின் தண்ணீருக்குள் இறங்கி கிறிஸ்துவனுடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலும் பங்கெடுப்பதற்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். மூன்றாவது ஸ்டெப் இங்க சொல்லுது, முழு மனதோடு. இப்போ அன்பு கூறுகிறது அப்படின்னு சொன்னா நம்மளெல்லாம் பொறுத்த வரைக்கும் இருதயம் அன்பு, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் என்ன போடுவோம், நம்ம ஹார்ட் தான் போடுவோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்ட் மட்டும்தான், இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு அன்பு என்பது இட்ஸ் நாட் அன் இமோஷன், அன்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அன்பு என்பது எல்லா தளத்திலும் தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டிய ஒன்று. இட் கம்ஸ் பை அவர் ஆக்ஷன்ஸ் ஆல்சோ. முதலாவது சொல்கிறாரு இருதயத்தோடு, அடுத்தது சொல்கிறாரு ஆத்மாவோடு. ஆத்மாவில் எப்படி அன்பு கூறுறீங்க, அந்த சுய சித்தத்தை அவருக்கு அர்ப்பணிக்கிறதுனால நீங்க என்ன செய்றீங்க, உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள், உங்களை நேசிக்க வைக்கிறீர்கள், அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறீர்கள், அவரில் அன்பு கூற ஆரம்பிக்கிறீர்கள். அடுத்தது மூன்றாவது ஸ்டெப் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மனதோடு, முழு மனதோடு. இப்போ முழு மனதோடு ஆண்டவர்ல எப்படி அன்பு கூறுறது, ஏன் தலைக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தை எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா அதுவும் ரட்சிக்கப்படாத சிந்தை தான். எத்தனை வருஷம், எத்தனை வயசில் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே சின்ன வயசுலேயே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடியவங்க வெகு சிலராய்த்தான் இருப்போம். கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் இருந்தால் தான் சின்ன வயசில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம். அப்போவும் நமக்கு தெரியாது இந்த சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தையாக மாற்றணும்னு, அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது. நாங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்தே கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தவங்க தான். ஆனால் நாங்களும் பல நாட்கள் பல வருஷங்கள் எப்படி சிந்தித்தோம், உலகம் சிந்திக்கிற பிரகாரமாய் சிந்திக்கிறோம், உலகம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் உண்மை என்று ஏற்றுக்கொண்டு சிந்திக்கிற ஒரு மனது தான் நமக்குள் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு முழு சிந்தையோடு முழு மனதோடு என்னில் அன்பு கூறுவாயாகனா அடுத்தது என்ன கொடுக்கப்படணும், என் சிந்தை. விளங்குதா, முதலாவது சொன்னேன் இருதயம், என்ன அன்பு உணர்ச்சி, அடுத்தது ஆத்மா சுய சித்தம், அடுத்தது மூன்றாவது மனது என் சிந்தை. இது கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டாதான் என் சிந்தையில் நான் ரட்சிப்பு அடைந்திருக்கிறேன். நான்காவதாக சொல்லுகிறது முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த மூணு ஸ்டெப்பில் ரட்சிக்கப்பட்டாதான் என் கிரியைகள் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியும். பலத்தோடு என்று சொல்லும்போது நான் செய்யும் கிரியைகளை அது குறிக்கிறது, அதுதான் நீதியின் கிரியைகளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த மனதுக்கு வருவோம். இந்த மனதின் தளம் மிக மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் பிசாசானவன் எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே இருக்கிறான். பிசாஸ் எங்க இருக்கிறான்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பாதாளத்துல இருக்கிறான், நரகத்தில் இருக்கிறான், அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான்னு வாங்க. நான் சொல்வேன் எங்கே இருள் இருக்கிறதோ, எங்கே அந்தகாரம் இருக்கிறதோ அங்கே பிசாசு இருக்கிறான். அப்படின்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா இங்கே பிசாசு இருக்கிறானா, அப்படி சொல்லலை. அந்தகாரம் என்று சொல்லும் பொழுது வி ஆர் டாக்கிங் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். எங்கே உங்கள் லைஃப்பில் ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சம் வீசாமல் இருக்கிறதோ அங்கே பிசாஸ் என்ன செய்கிறான், உள்ள வந்து ஒரு அரணை கட்டிடுவான், வீட்டை கட்டிடுவான் தங்குறதுக்கு. விளங்குதா உங்களுக்கு? அதனால தான் பவுல் சொல்றாரு எபேசியரின் புஸ்தகத்துல, வாசிங்க எபேசியர் 4:23, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. ஓகே, இங்க தமிழ்ல உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று சொல்லுகிறது. ஆங்கிலத்துல சொல்லுது பி ரினியூட் இன் த ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்ட். எது கரெக்ட் எது தப்பு, ஆங்கிலம் தான் கரெக்ட். ஏன்னா கிரேக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வந்து நூஸ். நூஸ் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, த இன்டலெக்ட், மைண்ட்,
டிவைன் மைண்ட் அல்லது ஹியூமன் மைண்ட் எது வேணா சொல்லலாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா இன்டலெக்ட் அல்லது மைண்ட். ஸோ இங்கே பவுல் சொல்லும்போது உங்கள் உள்ளத்தில் அப்படின்னு சொல்லும்போது உள்ளத்தை சொல்லலை, தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு என்னென்று சொன்னால் உங்கள் மனதிலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி, பி ரினியூட் இன் த ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்ட். உங்கள் எண்ணங்களில் நீங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது, நீங்கள் எண்ணத்தில் ரட்சிப்படைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். ஏன் அப்படி சொல்லுகிறார், அந்த மனதில் ஏன் நாங்கள் ரட்சிக்கப்படணும், ஏன் புதிதாக்கப்படணும் அப்படின்னு சொல்றார். ரோமர் 8:7 என்ன சொல்லுது வாசிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த மாம்ச சிந்தை எங்கிருந்து வந்துச்சுங்க, எங்கிருந்து வந்துச்சு, நீங்க பிறந்த நாள்ல இருந்து நீங்க ரட்சிக்கப்படுகிற நாள் வரைக்கும், சில நேரத்தில் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கூட உலகம் உங்களுக்குள் வைக்கக்கூடிய சிந்தையின் போக்கு அது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, there is a world view, there is a God view. உலகம் எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு விதம் உண்டு, ஆனால் அதே காரியத்தை வேறு விதமாய் தேவன் காண்கிறார். அவரு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அறுப்புக்கு நீங்க இன்னும் 3 மாசம் 4 மாசம் சொல்றீங்க, நீங்க எந்த தளத்தை பாக்குறீங்க, எந்த தளத்தை பாக்குறீங்க, உலக தளத்தை பாக்குறீங்க, நீங்க காலங்களை பார்க்கறீங்க, காலங்களை பார்த்தா இன்னும் 3 மாசம் அறுப்புக்கு இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, நான் சொல்லுகிறேன் இப்பொழுதே வயல் நிலங்கள் அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது, அறுவடை ஆயத்தமாக இருக்கிறது. நீ எதை சொல்கிறாரு, அவர் சமாரிய ஸ்திரீ கூட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை சொல்கிறாரு. அவர் சொல்கிறது ஆத்தும அறுவடைக்கு காலம் ஏற்கனவே வந்து விட்டது என்று சொல்லுகிறார். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ தெர் இஸ் அ வேர்ல்டு வியூ, உலகம் பார்க்குற ஒரு விதம் உண்டு, ஆனால் அதே நேரத்தில் தேவன் பார்க்கிற பார்வை வேறு விதமாக இருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் பிறந்த நாள்ல இருந்து ரட்சிக்கப்படுற வரைக்கும், சில நேரத்தில் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கூட உலகம் சிந்திக்கிற பிரகாரமாகவே நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. சி, வி லிவ் இன் த வேர்ல்ட், நம்ம உலகத்தில் வாழ்றோம், உலகத்தில் தான் வேலை பார்க்குறோம். அப்போ உலகத்தான் என்ன வந்து சொல்லுவான், என்னங்க இப்படி இருக்கிறீங்க, நீங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, இப்படி பண்ணாதாங்க இந்த உலகத்தில் வாழ முடியும்னு சொல்லி நமக்கு பல காரியத்தை அவன் சொல்லி கொடுப்பான். அவன் சொல்லுகிறது மாம்ச சிந்தையாய் இருக்கிறது. இப்போ அவன் சொல்றது உலகத்தில் வாழ்றதுக்கு 100% ரைட்டா இருக்கலாம், விளங்குதா உங்களுக்கு, 100% அவன் சொல்றத செஞ்சா உலகத்தில் நம்ம வாழலாம். ஆனா தேவனுடைய சிந்தை என்ன என்பதை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கும் மனதுதான் புதிதாக்கப்பட்ட மனது. அல்லேலூயா, விளங்குதா உங்களுக்கு. இந்த புதிதாக்கப்பட்ட மனதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். இப்போ வேதத்திலே பார்த்தீங்கன்னா there are 2 levels of blessing, ரெண்டு ஆசீர்வாதத்தின் தளம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம். நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம் என்ன, ஆண்டவர் சொன்னார் இதை செய், இதை செய், இதை செய், இதை செய், அப்போது உன் மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், உன் ஆடுகள் ஆசீர்வதிக்கப்படும், உன் ஆடுகள் ஆசீர்வதிக்கப்படும், கர்ப்ப பிறப்பு ஆசீர்வதிக்கப்படும் எல்லாம் சொன்னார். ஆனால் இதே நியாயப்பிரமாணத்தை அல்லாமல் விசுவாசத்தின் ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா ஆபிரஹாம் பெற்ற ஆசீர்வாதம், ஈசாக்கு யாக்கோபு அவர்கள் பெற்ற ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்கு பின் வந்த ஆசீர்வாதம். அதாவது நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்ததுக்கு பின்னும் வருகிற ஒரு கிருபையின் ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை. இங்க வந்து செஞ்சா உனக்கு ஏற்ற காலத்துல நடக்கும்ன்றது அல்ல, காலம் கடந்து போனாலும் நடக்கும்ன்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா, விளங்குதா உங்களுக்கு. ஆபிரஹாமுக்கு இருந்த ஆசீர்வாதம் எப்படி, 40 வயசில் குழந்தை பிறந்துச்சு அவருக்கு, எத்தனை வயசில், 100 வயசு, தன் சரீரம் செத்ததென்று கண்டு. நியாயப்பிரமாணத்தில் வர்ற ஆசீர்வாதம் இட்ஸ் த ஆட்டோமேட்டிக் நார்மல் லெவல் ஆஃப் பிளெஸ்ஸிங். ஆனால் நீங்கள் எந்த லெவல் ஆஃப் பிளெஸ்ஸிங்க்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா சாதாரண தளத்தின் ஆசீர்வாதங்கள் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா, இயற்கையை வைத்து ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அல்ல. God has not called you to receive an ordinary blessing. God has called you to receive the extraordinary. Hallelujah. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிமையின் தளத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைத்திருக்கிறார். இப்போ நீங்க உலகம் சொல்லுகிற பிரகாரமா சிந்திச்சீங்கன்னா
உலகம் சொல்றது கரெக்டா இருக்கும், அது உலகத்துக்கு ஒத்து போகும். ஆனா தேவன் சொல்லுகிறதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தினாலே உண்டாகும் கிருபையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கிரேட்டர் லெவல் ஆஃப் பிளெஸ்ஸிங் நமக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சிந்தையிலையும் நம்ம என்ன செய்யணும்? மறுரூபமாக்கப்படணும். அதற்காகவே கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் கிறிஸ்துவை அறியாத பின்னணியில இருந்து வந்து நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க கிறிஸ்துவை அறியாத போதும் ஏதோ ஒன்றை தொழுது சேவித்தீர்கள், உண்மைதானே? உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் ஏதோ ஒன்றை தொழுது சேவிக்கிறான். கடவுளே இல்லைன்னு சொல்றவன் கூட ஏதோ ஒன்றைத்தான் தொழுது சேவிக்கிறான். அவன் என்னத்தை சேவிக்கிறான்? கடவுள் இல்லை என்ற எண்ணத்தை அவன் சேவிக்கிறான். நான் தான் கடவுள், நான் தான் எனக்கே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு எண்ணத்தை தான் உண்மையிலே சொல்ல போனா அவன் சேவிக்கிறான். எவ்ரி ஒன் பிலீவ்ஸ், எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் உண்டு. விசுவாசம் இல்லாமல் ஒரு மனுஷனும் இல்லை. ஏதோ ஒன்றை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், எதை விசுவாசிக்கிறீர்கள் என்பதுதான் க்வெஸ்சன். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம மைண்ட் வந்து எப்படி இருக்கு? மாம்ச சிந்தையா இருக்கிறது. அவர் சொல்றாரு, மாம்ச சிந்தை இருந்தாலே இது தேவனுக்கு விரோதமான பகை. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் அதிலே வாசிங்க சிஸ்டர், ரோமர் 8:7. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது. அது நியாய பிரமாணத்துக்கு, நியாய பிரமாணம் சொன்ன உடனே திரும்ப மோசே நியாய பிரமாணத்துக்கு போயிடாதீங்க. ஓகே, மோசே நியாய பிரமாணத்தை இங்க சொல்லல, தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு இந்த மனதால் என்ன செய்ய முடியாது? கீழ்படிய முடியாது. ஆகி டேவிட் ஒரு கதை சொன்னார். ஒரு ஊழியக்காரருக்கு ஆண்டவர் இப்படி செய், ஒரு ஃப்ளைட் எடுத்துட்டு போய் ஒரு தேசத்தில் இறங்கி கூட்டத்தை நடத்திட்டு வா. தன்னுடைய மேனேஜர்கிட்ட போய் அவர் சொன்னாராம், இந்த மாதிரி ஆண்டவர் செய்ய சொல்றாருன்னொடனே மேனேஜர் சொன்னாராம், அந்த ஊழியக்காரரை பார்த்து சொன்னாராம், நம்மகிட்ட காசு இல்லை, நம்ம இதை செய்ய முடியாது. காசு இல்லை, செய்ய முடியாதுன்றது என்னது? மாம்ச சிந்தை. தேவன் சொல்லியிருக்கிறார், அதை நான் செய்வேன். அதை செய்யும்போது என்ன நடக்குது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தார். அந்த ஊழியக்காரர் முதல்ல ஒரு ட்ரெயின் நிறைய ஜனங்களை ஏற்றிட்டு இந்தியாவில் நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் போய் எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை அறிவிச்சு போனாராம். அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு நாட்டுக்கு 6 பிளேன் எடுத்துகிட்டு போய் இறங்கி அங்கே போய் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு வந்தாராம். அதுக்கப்புறம் எத்தனையோ போட்ஸ், பெரிய பெரிய போட்டுகளை ஹையர் எடுத்து அதில் ஜனங்களை ஏற்றி கொண்டு ஜெபித்து கொண்டே போய் ஒரு இடத்துல இறங்கி மகாபெரிய ஒரு கூட்டத்தை நடத்தினாராம். இதெல்லாம் இங்கே ஏன் வருது? நம்ம மனசில் ஏன் தோண மாட்டேங்குது? என்னுடைய சிந்தை இன்னமும் உலகத்தினாலே கட்டுப்படுத்தப்பட்ட சிந்தையாய் இருக்கிறது. என் சிந்தை ரட்சிக்கப்பட்டாதான் தேவன் சிந்திக்கிற பிரகாரமாக என்னால் சிந்திக்க முடியும். தேவன் எவ்வளவு பெரியவர்? எவ்வளவு பெரியவர்? மிகவும் பெரியவர். அவர் எவ்வளவு பெரியவர்னு எங்களால் சொல்ல முடியாதுங்க, எங்கள் கை காட்ட முடியாது, விளங்குதா? மிகவும் பெரியவராக இருக்கிறவர் எவ்வளவு பெரிய சிந்தையை கொண்டவராக இருக்கிறார்? என்னுடைய மூளைக்கு, என்னுடைய மூளைக்குள் அடக்க முடியாத அளவுக்கு அவர் பெரியவராயிருக்கிறார். The problem is நம்முடைய மனது மறுரூபம் ஆக்கப்படாததுனால நம்ம இன்னமும் என்ன செய்யறோம்? இந்த சின்ன குறுகிய மனதை வைத்து கொண்டு தேவனை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த மாம்ச சிந்தை, இந்த மாம்ச மனதுக்குள்ள நீ தேவனை அடக்கி பார்க்க நினைக்கிறது தான் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. அவர் என்ன சொல்றார்? அதை விட்டு விட்டுட்டு தேவனுடைய சட்டத்துக்கு இந்த மனதால கீழ்ப்படிய முடியாது. உன்னுடைய மனதிலே புதிதான ஆவி உள்ளவர் ஆகி. ஆவி ஏன் தேவை? வார்த்தை உங்களுக்கு நிறைய கிடைக்குது. ஓகே, அந்த வார்த்தையும் ஆவியும் இணைந்தால் தான் என்ன நடக்கும்? புதிதாக சிருஷ்டிக்கப்படும். உங்கள் உள்ளத்தில் உணர்றது இல்லை. நிறைய பேர் ஆவிக்குரிய அனுபவங்களை நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆவிக்குரிய அனுபவங்கள் ரொம்ப நல்லது, அது தேவன் இருக்கிறார், அவருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார் என்பதை நமக்கு உணர்த்துக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஆவியும் வார்த்தையும் சேர்ந்து உங்களுடைய மனதை மறுரூபப்படுத்தினால் நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்திலேயே நடை போடுகிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேர் இதை புரிந்து கொள்ளாமல் இன்னமும் வாழ்கிறார்கள். அதனால தான் லைஃப்பில் நிறைய காரியங்களில் நம்ம தேவன் நமக்காக வைத்திருக்கிற மகா பெரியவைகளை சாதிக்க முடியாமல் ஒரு சாதாரண வாழ்க்கை, சாதாரண ஓட்டம் ஓடிட்டு நம்ம போய் ஆண்டவர்கிட்ட
சேர்றோம். ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார், நம்மகிட்ட எல்லாருக்கும் ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறான்னு வச்சுக்கோம். பரலோகத்தில் போகும்போது எத்தனை கொடுத்தா நல்லது உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனேன்னு சொல்வார்? ஒன்றை பத்தா பெருக்குனாத்தான் அவர் நல்லதுன்னு சொல்ல போகிறார். அந்த ஒன்றை ஒன்றாவே வச்சுருக்கிறேன்னு ஓடினீங்கன்னா அதில் பலன் ஒன்றும் இல்லை. விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எதற்காக? உங்கள் சிந்தையை களைந்து போட்டு கிறிஸ்துவினுடைய ஆவியினாலே உண்டாகிற அந்த புதுப்பிக்கப்பட்ட சிந்தையினாலே நிரப்பப்படுவதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சி, இந்த சிந்தை நமக்குள் வராத வரைக்கும் உலகத்தில் ஒரு சர்டன் லெவல் ஆஃப் பிளெஸிங் வந்துட்டால் போதும், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டார் எனக்கு எல்லாம் இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துக்குவோம். ஆனால் தேவனுடைய சிந்தை உடையவர்களாய் நீங்கள் இருந்தால் போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அந்த வருஷம் உடனே எடுத்துக்காதீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீ எதில் எடுத்தாலும் இன்னும் 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 ஆசைப்படுறது தப்பு அப்படின்னு சொல்கிறது உலகத்தினுடைய பொருளாசையத்தான் சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் போதும் என்று சொல்லவே கூடாது. தேவனுடைய ஆவிக்குரிய தளத்தின் ஆசீர்வாதங்களுக்கு ஒரு போதும் நான் என்ன சொல்லக்கூடாது, ஆண்டவரே போதும் என் ஆவினால் அபிஷேகிச்சிட்டிங்க, போதும் எனக்கு அந்நிய பாஷையை கொடுத்துட்டீங்க, போதும் நான் ஜோம் பண்ணால் ஒரு 10 பேருக்கு சுகமாவது, போதும் போதாது. என்ன கேட்கணும், இதற்கும் மேல் எனக்காக என்ன வைத்திருக்கிறீர் ஆண்டவரே? நீங்கள் கொடுத்த கொஞ்சத்தை நான் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, ஆவியை ஊற்றுனீங்க பெற்றுக்கொண்டேன், அந்நிய பாஷையை கொடுத்தீங்க பேசுகிறேன், ஒருவேளை ஜெபிக்கிற வரத்தை கொடுத்தீங்க ஜெபம் பண்ணுறேன் 10 பேருக்கு விடுதலை கிடைக்குது, ஆண்டவரே இது போதாது, இன்னும் என்ன வைத்திருக்கிறீர்? அல்லேலூயா, அல்லேலூயா. புதிதாக்கப்பட்ட மனது இல்லை என்று சொன்னால் இந்த மேலான சிந்தை நமக்குள் வரவே வராது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவோம், செய்தி கேட்போம், நல்லா இருக்கு. இன்னைக்கு 9 out of 10 சர்மனுக்கு மார்க்ஸ், இன்னைக்கு 5 out of 10 தான் போரிங் சர்மன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம், மார்க் போட்டு போயிட்டே இருப்போம். போன உடனே திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உலகத்தில் இருக்கிற சிந்தை மறுபடியும் ஓடுது. உண்மையா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் தலையாட்டிகிட்டு இருக்கிறீங்க, உண்மைன்னு தெரியுது இல்லையா? உலகம் அப்படித்தான் நம்மளை நெருக்கிட்டு இருக்கு. நான் ஏன் இந்த செய்தியை இன்றைக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசானவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்று சொன்னால் என் ஜனங்களுடைய சிந்தையை பின்மாற்றத்தில் கொண்டு போக நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் இழுத்து பின்னாடி கொண்டு போயிட்டா இவங்க வைத்திருக்கிற மேன்மைகளை என்ன செய்ய மாட்டாங்க, அடைய மாட்டாங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு தான் ஃபுல் டைம், அப்ப நடக்காது, அப்ப அந்த பலன் இருக்காது. இப்பவுமே ஆரம்பிச்சா, விதைக்க ஆரம்பிச்சாதான் அந்த நிறைவுக்கு நீங்கள் வரும் காலத்திற்குள் ஆண்டவர் உங்களை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. உங்கள் மனதிலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி, ஒரு சிறு பிள்ளைய நீங்க வளர்க்கிற விதத்துல வேதம் சொல்லுது, சிறு பிள்ளையே அவன் போக வேண்டிய வழியிலே அவனை வளர்த்திடு, அவன் பெருசாகும் போது அதை விட்டு விலகி போக மாட்டான். அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு கிறிஸ்துவும் தெரியாது, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்? எந்த வழியில் போகக்கூடாதோ அந்த வழியில் நம்ம வளர்த்துறோம். அதனால தான் நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய சிந்தையிலே ஒரு ரட்சிப்பு அவசியமாய் இருக்கிறது, நம்முடைய சிந்தையிலே ஒரு புதிதாக்கப்படுதல் அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஸோ இந்த நல்ல கவனிங்க, இந்த மனது புதிதாக்கப்படாவிட்டால், மனதுக்குள் கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் பிரகாசிக்காவிட்டால் என்ன நடக்கும்? உள்ளத்திலிருந்து ஒரு உணர்ச்சி, ஏன்னா நம்ம உள்ளத்தில் ரட்சிக்கப்பட்டுறோம், எல்லாருமே உள்ளத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க தான். எல்லாமே இயேசுவை நேசிக்கிறீங்களா? கேட்டால் இந்த சர்ச்சில் ஒருத்தர் கூட கை தூக்காமல் இருக்க மாட்டீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதுனால தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனால் மனதில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா அப்போ யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா உள்ளத்தில் அன்பு இருக்கு, ஆனால் இன்னமும் கிறிஸ்துவனுடைய சிந்தை எனக்குள்ள வரல. ஐ எம் நாட் ஏபிள் டு திங்க் அஸ் காட் திங்ஸ். என் வாழ்க்கையில் நான் சொல்றேன், நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன், நான் எத்தனையோ வருஷமா ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சிருக்கேன், ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சிருக்கேன். இருந்தாலும் கூட சில நேரத்தில் என்ன செய்து நம்முடைய சிந்தை உலகத்தில் இருக்கிறபடினால், உலகத்தின் சூழ்நிலைகளை காண்கிறபடினால் இந்த மனது உடனே என்ன யோசிக்குது? உலக பிரகாரமாக தான் யோசிக்க தோணுது. அந்த உலக பிரகாரமாக யோசிக்க தோணும் போது என்ன நடக்கும் தெரியுமா? பிசாசு எப்படியாச்சும் உள்ள நுழைஞ்சிடலாம், ஆட்கொண்டுலான்னு முயற்சிப்பான். விளங்குதா உங்களுக்கு? அதை தான் நம்ம பிரேக் பண்ணணும். கிறிஸ்துவின்
தேவனுடைய சிந்தை நமக்குள் உண்டாகும் வரை, நம்முடைய சிந்தையிலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் நாம் மாறினால்தான் we can come into the fullness of the image of Christ Jesus. இன்னைக்கு எதுக்காக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? வேதம் சொல்லுது, தெரிந்து கொண்டவர்களை எதற்காக தெரிந்து கொண்டார்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக. யூ ஹாவ் டு பிகம் லைக் ஜீசஸ் சொல்றத விட ஜீசஸாவே நீங்க மாறணும். அப்பதான் அவரோட ஒன்னா என்ன செய்யணும், இணைய முடியும். விளங்குதா? நம்ம சொல்வோம், கிண்டலா சொல்வோம் நிறைய பேரை. ஊழியக்காரருக்கு அசிஸ்டண்டா இருந்திருப்பாரு, ஊழியக்காரர் மாதிரியே பேசுவார், ஊழியக்காரரை போலவே ட்ரெஸ் பண்ணுவார், ஊழியக்காரரை போலவே எல்லாம் மாறிடும். மாறினோடனே நம்ம கிண்டல் அடிப்போம், போச்சுடா இது ஒரு அவராகவே மாறிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டேஜில் அந்த ஊழியக்காரர் பேரை சொல்லி அவரை கிண்டல் பண்ணுவோம், அசிஸ்டண்ட்டை கிண்டல் பண்ணுவோம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தேவன் நமக்கு வைத்திருக்கும் காரியம். கிறிஸ்துவை எதற்காக உலகத்தில் வெளிப்படுத்தினார்? கிறிஸ்துவை மறைத்து வைத்திருக்கலாம் பரலோகத்தில், ரட்சிப்புக்கு வேற ஏதாச்சும் திட்டம் போட்டிருந்திருக்கலாம். ஏன் கிறிஸ்துவ உலகத்துக்கு அனுப்பணும்? காரணம் என்னன்னா, அவரை உலகத்திற்கு வெளிப்படுத்தினா தான் உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் அவரை போல மாறுவோம். அல்லேலூயா. விளங்குதா? அவர் மறைக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு நாம் அவரை போல மாறி இருக்க மாட்டோம். அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடியினாலே அவரை போல மாறுவதற்கு நீங்களும் நானும் இன்றைக்கு முடியும் என்ற நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அதற்காகத்தான் தேவன் இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். ஸோ முதலாவது இருதயம் மாறுகிறது, இமோஷனில் ஒரு சேஞ்ச். வேற ஒருத்தர் மேலே, வேற காரியங்கள் மேலே வைத்திருந்த அன்பு இப்போ கிறிஸ்துவின் மேலே வைக்கப்படுகிறது. ரெண்டாவது ஆத்மாவில் மாற்றம், சுயசித்தம் தேவனுக்கு சரண்டர் பண்ணப்படுது. மூணாவதாக நம்முடைய மனதில் எண்ணங்களில் மாற்றம் வந்தால்தான் என் கை கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமாய் மாற முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த மனதிலே மாறுதல் என்பது எப்படி வரும்? முதலாவது எந்த காரியத்திலும் நான் சொன்னது போல ரட்சிப்பு என்பதே என்ன? பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறது. பாவம் எனக்கு தடை, அதை அகற்றி விட்டு அதற்கப்புறம் கிறிஸ்துவினுடைய அன்பில் என்னை கட்டி எழுப்புவது. ஸோ ஒன்றை அகற்ற வேண்டும், ஒன்றை கட்ட வேண்டும். அகற்றினால்தான் கட்ட முடியுமே தவிர அகற்றாவிட்டால் கட்ட முடியாது. எண்ணத்தை அகற்ற வேண்டும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10:5. 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். ஓகே, இங்கே பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரிய ஆயுதங்களை கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம்னா, நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். இப்ப அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க சிஸ்டர். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. ஓகே, அரண்களை நிர்மூலமாக்க, நல்லா கவனிங்க, அரண்களை நிர்மூலமாக்க. எந்த அரண்கள்? அதைத்தான் அடுத்த வசனத்துல சொல்றாரு. நல்லா கவனிங்க, வசனங்கள் முதலாவது பிரிக்கப்படவே இல்லை, எல்லாம் கண்டினியூஸா இருந்தது. 15-ஆம் நூற்றாண்டுல தான் வசன வசனமா பிரிச்சாங்க. இப்ப பிரிச்ச உடனே நம்ம இதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சில நேரத்துல யோசித்துறோம். இங்க ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு, அரண்களை நிர்மூலமாக்க தேவபலன் உள்ள ஆயுதங்களை தேவன் நமக்குள் கொடுத்திருக்கிறார். இந்த அரண்கள் எங்கே இருக்கிறது? தர்க்கங்கள், விவாதங்கள், மேட்டிமை எங்க இருக்கு? நம்முடைய மனதில் தான், நம்முடைய சிந்தையில் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இந்த அரண் நம்முடைய மனதில் இருக்கும்போது என்ன பிரச்சனைனா, தேவனுடைய வெளிச்சம், கிறிஸ்துவினுடைய சிந்தை நமக்குள் என்ன செய்ய முடியாது? பிரகாசிக்க முடியாது. கிறிஸ்துவினுடைய சிந்தை எனக்குள் மாற்றப்பட்டு எனக்குள்ளே வர முடியாது. மை தாட்ஸ் வில் ரிமெயின் மை தாட்ஸ், ஐ கெனாட் ரிசீவ் த தாட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சிந்தை எனக்குள்ள வர முடியாது. இந்த அரண்கள் என்பது இருக்கும் பொழுது ஒரு நபர்கிட்ட போய் நீங்க எவ்வளவுதான் ஏசு உன்னை நேசிக்கிறார்ப்பா, ஏசு உன்னை ஆண்டவரே ஏசு உனக்கு சுகம் கொடுப்பார்ப்பா, இது நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய
ஆரோக்கியம் இதனாலே தடை பண்ணப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடை பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதுதான் காரணம். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மைகளை நீங்கள் அடையாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதுதான் காரணம். உங்க மைண்ட்ல ஏதோ ஒரு அரண் இருக்கிறது. அந்த அரணை அகற்றினால் ஒழிய தேவனுடைய சிந்தை உங்களுக்குள் வரவும் முடியாது, நீங்க அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இப்போ இந்த அரண்கள் என்ன, நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சில காரியங்களை சொல்றேன், இதை சிந்திச்சு பாருங்க. ஏழு அரண்கள் இருக்கிறது. முதலாவது இக்னரன்ஸ் அல்லது அறியாமை. அறியாமை எங்கிருந்து வருகிறது? அறியாமை எங்கிருந்து வருதுன்னா, நம்ம தேவனுடைய வார்த்தையை அறியாமல் இருப்பதுனாலே அறியாமை வருகிறது. உலகத்தை பத்தி நல்லா நமக்கு ஞானம் இருக்கும், உலகத்தை பத்தி கேளுங்க சூப்பரா பதில் சொல்லுவோம், ஜென்ரல் நாலேஜ் ஜிகே கேளுங்க சிலர் அப்படியே பட்டுன்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டை பற்றி கேளுங்க, உங்களுக்கு பெரிய டயக்ராம் போட்டு அவங்களுடைய என்ஜினியரிங் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு விவரிச்சு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தை குறித்து கேளுங்க, அதுவா எனக்கு தெரியும், நிறைய தெரியும், நிறைய தெரியும், நிறைய தெரியும்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு, வேதத்தில் உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சாலும் போதாது. என்ன செய்யணும்? வேதத்தை மறுபடியும் 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 நீங்கள் 10 தடவை வேதத்தை வாசித்திருந்தாலும் சரி, 20 தடவை வேதத்தை வாசித்திருந்தாலும் சரி, 50 தடவை வேதத்தை வாசித்திருந்தாலும் சரி, இன்னமும் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளவில்லை. யூ ஹாவ் ஸ்டில் நாட் நோன் எவ்ரி திங் யூ நீட் டு நோ. நம்முடைய அறியாமையின் இருளை அகற்றுவதற்கே வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதாவது நீங்கள் இந்த வருஷம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் இவ்வளோ இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தில் இவ்வளோ சத்தியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அடுத்த வருஷம் நீங்கள் வரும்பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டு 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 வளர்ந்து இவ்வளோ இவ்வளோ வளர்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அடுத்த வருஷம் அந்த சேம் பேசேஜுக்கு வரும்போது அதிலிருந்து எவ்வளோ பெற்றுக்கொள்வீங்க? இவ்வளோ பெற்றுக்கொள்வீங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அறியாமையின் இருள்தான் ஜனங்களை ஆவிக்குரிய சிந்தையில வளர்ச்சி அடைய விடாமல் தடை செய்து கொண்டிருக்கிறது. நாம் அறிந்து கொண்டோம் என்று சிலவற்றை மாத்திரம் வைத்து கொண்டு நாம் சொல்லுகிறோம். சி, பிசாசு வந்து வேதத்தையே எடுக்க விடாம உங்களை தடை பண்ண மாட்டான், எடுக்க விடுவான். ஆனா எப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்குள்ள வைப்பானா, எப்படிப்பட்ட அரணை உங்களுக்குள்ள வைப்பானா, கொஞ்சம் தெரிஞ்ச உடனே நீங்கள் சொல்வீங்க, போதும் எனக்கு நிறைய தெரியும், இதை வச்சு பிசாசை துரத்திடலாம்ப்பா, இதை வச்சு பிசாசை மேற்கொண்டுடலாம். லெட் மீ டெல் யூ, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய அடைய உங்கள் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சொல்கிறதுக்கு பயப்படாதீங்க, உங்கள் பிரச்சனைகள் ஒருபோதும் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்துட்டதுனால உங்கள் பிரச்சனை சின்னதாக போகிறதில்ல. நீங்கள் எவ்வளோ வளர்றீங்களோ பிசாஸ் என்ன செய்ய போறான், அவ்வளவு பெருசா உங்களுக்கு கொடுத்து உங்களை உட்கார வைக்க முடியுமா? அவன் தொடர்ந்து, நீங்க என்னைக்கு மீட்கப்படுறீங்களோ இந்த பூமியில இருந்து அன்னைக்கு வரைக்கும் அவன் போராடத்தான் போறான். ஏன் தெரியுமா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, போராட்டத்துக்கு முடிவு வரும்னு பார்த்தா இன்னும் போராட்டத்தை இழுத்துட்டே போறீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்லல, வேதம் தான் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூடுமானால். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? கிறிஸ்துவால தெரிந்து கொள்ளப்பட்டீங்களா? அது பெரிய பாக்கியம். இஃப் யூ ஆர் கால்ட் அண்ட் சோசன் ஆஃப் காட், தட் இஸ் நத்திங் தட் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் கிரேட் அஸ் தட். அதை போல ஒரு முக்கியமான பெரிய காரியம் வேறு ஒன்றும் இல்லை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அதனால தான் பிசாஸ் என்னோட போராடுறான். வழங்குதா உங்களுக்கு? ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய போராட்டத்தை பெருசாக தான் ஆக்க போகிறான். நீங்கள் அதை சந்திப்பதற்கு உங்களுக்குள் வார்த்தையின் பெருக்கம் இருந்தால் உங்கள் பெரிய பிரச்சனையை சந்திப்பது லேசான காரியமாக இருக்கும். அல்லேலூயா. வழங்குதா உங்களுக்கு? போராட்டம் பெருசாகுதுன்னு சொல்கிறாங்கன்றதை மட்டும் தூக்கி வச்சுக்காதீங்க. நான் சொல்கிறேன், வார்த்தையில் பெருகுனீங்கன்னா உங்கள் போராட்டம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். உங்கள் போராட்டம் எளிதில் அடித்து நொறுக்கக்கூடியதாய் மாறிடும். இக்னரன்ஸ் இஸ் த ஃபஸ்ட் opposition that comes into our heart from Satan. அவன் கொண்டு வர்ற முதல் அரண், அந்த கோட்டை, ஃபோர்ட்ரஸ், எந்த ஃபோர்ட்ரஸை முதல்ல கொண்டாந்து கட்டுறான்? இக்னரன்ஸ், அறியாமை என்கிற இருளை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர முயற்சி செய்கிறான் என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஸோ வேதத்தை எவ்வளோ அறிஞ்சிருந்தீங்கனாலும் போதும் நிறுத்திராதீங்க. என்ன செய்யுங்க? ஆண்டவரே இன்னும்
இன்னும் நான் அறிய வேண்டும், இன்னும் நான் என்ன காண வேண்டும், இன்னும் என்ன அதிசயத்தை நான் பார்க்க வேண்டும், என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய கண்களை திறந்து புதிதான காரியங்களை அனுதினமும் உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு பேசினாருங்க, ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பேசுவார்னு நினைக்கிறேன், கேப் போடலாம், பாவம் பேசி பேசி அவருக்கு கஷ்டமாயிரும்னு நினைக்காதீங்க. அவர் அனுதினமும் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். எவ்ரி டே எவ்ரி மினிட் பை த ஸ்பிரிட் தட் ஹி ஹஸ் கிவன் அஸ் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு அஸ். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கொள்கிறீங்களோ அது போல் உங்களோட பேசி நடத்த விரும்புகிற தேவன் உங்களுக்கு உண்டு என்பதை மறந்து போகாதீங்க. அடுத்த காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெஜிடிசஸ், அதாவது முன்முடிவு செய்த எண்ணங்கள் அல்லது பாரபட்சங்கள் என்று சொல்லலாம். இது எங்கேருந்து வருதுன்னா, உலகம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சிந்தை. நான் சொன்னது போல சிறு வயது தொடங்கி ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் சில நேரத்தில் ரட்சிப்பை கடந்தும் கூட சில காரியங்கள் உலகத்தால், சமுதாயத்தால், குடும்பத்தால், உங்கள் பின்னணியால், உங்கள் கலாச்சாரத்தால் உங்களுக்குள் விதைக்கப்பட்ட சில எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணத்தை நீங்கள் உடைக்காட்டி நீங்கள் மேலே ஏற முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? என்னால் முடியாதுங்க, நான் ஒரு பெண்ங்க, நான் எந்திரிச்சு பேசக்கூடாதுன்னா என்ன நடக்கும்? பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுவான். போ போ போ, வேறு எதையாச்சும் உன்னை கொண்டாந்து வச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுற அப்படின்னு சந்தோஷப்படுவான். விளங்குதா உங்களுக்கு? எனக்குன்னு கொடுக்கப்பட்டதை நான் தான் செய்தாக வேண்டும். அதுக்கு நான் மனதில் இருக்கிற அரண்களை அகற்றினா தான் என்னால் செய்ய முடியும். அல்லேலூயா. நீ வாலிபன், நீ சின்ன பையன்டா, நீ எல்லாம் பேசாத, நீ பேசினா யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த அரண பிசாசு உங்கள் மனசில் வச்சுருக்கிறானா? என்ன செய்யுங்க? தகர்த்தெறிங்க. இல்லை, என்னால் முடியும், தேவன் என்னையும் கொண்டு பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் இள வயதை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண ஒட்டாதே, பைபிள்லே சொல்லியிருக்கு. சரி, அதுதான் சொல்கிறேன், உலகத்துக்கும் தேவனுடைய பார்வைக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பல காரியங்கள் வேதத்திலே வெளிப்படுத்தி இருக்குது. நீங்கள் பெரிய வெளிப்பாடு பெறணும்னு அவசியமே இல்லை. வேதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் பார்வைக்கும் என் பார்வைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு ஆண்டவர் காட்டுறார். மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, கற்பனைகள், வீணான கற்பனைகள். இன்னைக்கு கற்பனை திறன் என்பது மிக மிக அவசியம். ஓகே, கற்பனை திறனை ஆண்டவர் மனுஷனுக்குள் கொடுக்காவிட்டால், கற்பனை செய்வது, நான் சொல்றது கற்பனை செய்வது, இந்த இமேஜினேஷனை மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு கையில் செல்போன் இருந்திருக்குமா உங்களுக்கு? இருந்திருக்காது. ஏரோப்ளேன் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. எலக்ட்ரிசிட்டி இருந்திருக்குமா? இருந்திருக்காது. யாரோ ஒரு மனுஷனுடைய கற்பனை திறனை தேவன் வளர்த்ததுனால தான் அவன் இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இமேஜினேஷன் இஸ் நாட் ஆல்வேஸ் பேட். கற்பனை செய்வது எப்பொழுதுமே தவறு அல்ல, அது நல்ல நல்ல ஒன்று. தேவன் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற இயற்கையான நல்ல ஒரு காரியம். ஆனால் பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா, இதை தவறாக நெகட்டிவாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடறோம். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம யோசிக்கிறோம், இதெல்லாம் நமக்கு வராதுங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கெல்லாம் நடக்காதுங்க, இவங்க சொல்கிற மாதிரி நான் அதை வந்து விட்டு வெளியில் வர முடியாதுங்க, நான் இப்படித்தான் அப்படின்னு என்ன குறித்து ஒரு நெகட்டிவாக நான் கற்பனை செய்யும்போது என்ன செய்கிறேன், என்னை குறித்தே நான் தாழ்வாகவோ அல்லது பயத்தின் எண்ணத்தையோ நான் எனக்குள் விடும்போது அங்கே என்ன வருது, என்ன வருது? இருள் வருது. இருள் வந்தால் யார் வருவா? விளங்குதா உங்களுக்கு? அரணை எப்படி கட்டுறான்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது நீங்கள் உங்களை குறித்தே தேவையற்ற கற்பனைகள், ஐயோ வயிறு வலிக்குது, கேன்சராக இருக்குமோ, ஐயோ கட்டி வந்துருச்சு, இதை ஆப்ரேஷன் செஞ்சால் டாக்டர் எடுத்துகிட்டு பயோப்சி பண்ணிவிட்டு மோசமான கேன்சர்னு சொல்லிடுவாரோ, தலைவலி வந்துருச்சு, ஒருவேளை பிரெயின் டியூமர் இருக்குமோ, இப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். சின்ன காரியனாலே ஊதி போய் பயப்படுறது உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, டேக் ஆஃப் ஆல் தோஸ் வெயின் இமேஜினேஷன்ஸ், தவறான அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடு. யோபை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் பயந்த காரியமே எனக்கு நேரிட்டது. எதுக்காக இந்த வீணான கற்பனையை பிசாசு உங்கள் மனசில் கொண்டாந்து வைக்கிறான்? அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இதை குறித்து நீங்கள் பயந்தீங்கன்னா
அந்த காரியத்தை உங்களுக்கு நேரிடுவதற்கு அவன் உள்ள வந்து அரணை கட்டிடுவான், பயத்துக்கு அடிமைப்படுத்துவான், தான் நினைக்கிறத உங்க வாழ்க்கையில நடத்திட்டு போயிடுவான். நான் நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கிறேன், ஃபியர் இஸ் தி அனஸ்தீசியா ஆஃப் த டெவில். உங்களுக்கு கொடுக்குற அனஸ்தீசியா என்ன? பிசாசு, பயம் என்கிற அனஸ்தீசியா. ஓகே, அடுத்த அரண். ஓகே, நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது, நான் பாதியில் நிறுத்தணுன்னாலும் நிறுத்திக்கிறேன், பட் இந்த ஏழு மட்டும் நம்ம முடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், முதலாவது சொல்லியிருக்கேன் அறியாமை, ரெண்டாவது சொன்னேன் பாரபட்சங்கள், முன்முடிவு செய்த எண்ணங்கள், ப்ரெஜடிசஸ், மூன்றாவது சொல்லியிருக்கிறேன் வீணான கற்பனைகள், நான்காவதாக பெருமையுள்ள சிந்தை. பெருமையுள்ள சிந்தை, தேவையற்ற அளவுக்கு பெருமையா சிந்திக்கிறது. ஆண்டவர் சொல்றார் வேதத்துல, ஒருவனும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். சி, ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை யாரா இருக்கிறோமோ அவர்களாய் உருவாக்கி வைத்திருக்கிறது. எனக்கு இருக்க வேண்டிய அந்த எண்ணத்தை விட்டுட்டு என்ன குறித்து அதை விட என்ன போல இருக்கா, என்ன போல செய்ய முடியுமா, என்ன போல வர முடியுமான்னு நம்ம எண்ணாலே அங்கே என்ன இருக்கு, பெருமை வந்து விட்டது. பெருமை யாரிடத்திலிருந்து தோன்றினது? வெரி குட், நல்லா சொல்றீங்க. அதுதான் நம்ம போன வாரம் சொன்னேன், உங்கள் தகப்பனாகிய பிசா லூசிஃபர் அப்படின்ற வார்த்தை நம்ம சபையில் இருக்கிற யாரை குறிச்சும் வரக்கூடாது. பெருமை என்பது நமக்கு அறவே இருக்கவே கூடாது. நான் யார்? ஐ எம் நத்திங் பிஃபோர் காட். ஆண்டவர் என் சுவாசத்தை வாங்கினார்னா எனக்கு எனக்கு என்ன தாளந்துருது, என்ன பெருமை இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. விளங்குதா? நான் இருப்பதும், நான் நடப்பதும், நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும், நான் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபையினால இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெருமைன்றது வரவே வராது. நல்ல கவனிங்க, பெருமை என்பது மிக ஈஸியாக மனுஷனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒன்று. பெருமை என்பது பிசாசு கட்டுகிற மிக பலமான கோட்டையாக இருக்கிறது. உங்கள் மனதிலே அவன் கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான அரண் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெருமை என்பது தான். ஓகே, இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் என்னங்க, என்ன போல இல்லை, ஐ கேன் டூ எவ்ரி திங் பெட்டர் தென் அதர்ஸ், மற்றவன் என்னங்க சொல்கிறது, நான் எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பெருமையின் எண்ணமாக இருக்கிறது. அதை பிசாசு பயன்படுத்தி உங்களை கட்டி வைப்பான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அடுத்த காரியம், ஐந்தாவது காரியம் என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் மாம்சத்தில் செய்கிற தர்க்கங்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, அதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் அப்படி இல்லைங்க, இதெல்லாம் இப்படி தான், இவ்வளவு தான் சொல்கிறீங்க இல்லையா, அவ்வளவு தான், அப்படித்தான் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தட்ஸ் ஆல், தட்ஸ் ஹவ், தட்ஸ் வை, இதனால தான், அவ்வளவு தான், அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கார்னல் ரீசனிங், மாம்சத்தோடு செய்கிற தர்க்கங்கள். நீங்கள் இந்த காரியங்களை செய்யும்போது என்ன செய்கிறீங்கன்னா, யூ ஆர் ட்ரைங் டு டிஸ்போஸ் த வேர்ட் ஆஃப் காட். உங்கள் மாம்சத்தினுடைய தர்க்கங்களினாலே சில காரியங்களை எதிர்கொள்ளும் போது தேவன் சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் சுய சிந்தையினால் அதை செய்ய முயற்சிக்கிறதை தான் அது காண்பிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, ஏழாவது அரண், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் தங்களை உயர்த்துதல் என்று சொல்வது. இப்போ இது என்ன, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் தங்களை உயர்த்தி கொள்ளுதல் அப்படின்றது என்னன்னா, ஆதாம் ஏவாள் செஞ்சது இதுதான். என்ன செஞ்சாங்க, தேவன் யார் என்று அவர்களுக்கு தெரியும், தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும், தங்களை சிருஷ்டித்தது அந்த தேவன் தான்ன்றது நல்லாவே அவங்களுக்கு தெரியும். ஓகே, தாங்கள் யார், அவரை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை என்பது தெரியும், அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பது நல்லாவே தெரியும். என்ன சொன்னாரு, இந்த தோட்டத்தின் சகல விருட்சங்களிலும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்க என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தோம். என்ன செய்தார்கள், அதை புசித்தபடியினாலே அவர்கள் விழுந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவை அறிந்திருந்தும், கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை கேட்டிருந்தும், நீங்கள் உங்கள் சொந்த பிரகாரமாய் செயல்படும் போது என்ன செய்கிறீங்க, பிசாசுக்கு லேண்டு கொடுத்து அரணை கட்ட விட்டுறீங்க. விளங்கிச்சா, என்ன செய்றீங்க,
பிசாசுக்கு நிலத்தை இலவசமாக கொடுத்து கட்டிக்கோப்பா. ஆண்டவர் யாருன்றது தெரியும் எனக்கு, அவர் சொல்லியிருக்கிறாருன்றது தெரியும், இருந்தாலும் நான் நினைக்கிற பிரகாரமாக செஞ்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் அரணை கட்டுவதற்கு நீங்களே அவனுக்கு இடம் கொடுத்து விடுகிறீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இது எல்லாம் இட் ஹாஸ் டு பி ப்ராட் இன் ஒபீடியன்ஸ் டு கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அறியாமையை எப்படி சிறைப்படுத்துவது? வேதத்தை நிறுத்தாதீங்க, வாசித்துட்டே இருங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ வாசித்துட்டே இருங்க, வாசித்துட்டே இருந்துங்க. பில்ட் அப் யுவர் நாலேஜ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவை உங்களுக்குள் பெருக பண்ணுங்க. ரெண்டாவது, பாரபட்சங்கள் ஏன் பார்வை அல்ல, தேவனுடைய பார்வை. எந்த காரியம் எடுத்தாலும் இப்படி நான் நினைக்கிறேன், ஆண்டவரே நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு கொடுக்கறது. வெயின் இமேஜினேஷன்ஸ், வீணான கற்பனைகள், இவைகளை விட்டுவிட்டு தேவனுடைய சத்தியம் என்ன என்பதை பெற்றுக்கொள்ளுங்கள். சில நேரத்தில் தேவன் சொல்ற காரியமே உண்மையில் இருக்காது உங்க சூழ்நிலையில. அப்ப நீங்க என்ன செய்து பார்க்கணும், இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஆண்டவரே சொல்றீங்களே, இந்த இமேஜினேஷனை நான் அதை அட்லீஸ்ட் இமேஜின்னாச்சும் பண்ணி பார்த்துக்கிறேன்ப்பா. என்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைப்பேன்னு சொல்கிறீங்க, நான் இன்னும் எங்கள் சபையில் கூட யாருக்கும் தீர்க்கதரிசனம் சொன்னதில்லப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா? இமேஜின் பண்ணுங்கள், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் என்னை கொண்டு போய் நிறுத்துவார். நீங்கள் உங்கள் மனதின் தளத்தை பிரேக் பண்ணி வெளியில் போனால் தான் தேவனுடைய சிந்தை உங்களுக்குள் வர முடியும். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் என்ன தான் இமேஜின் பண்ணாலும் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்வோம். நீங்கள் இமேஜின் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் என்னை கொண்டு போவீங்களா ஆண்டவரை இப்படி தான் அப்படி நீங்கள் யோசித்திருப்பீங்க. ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தும் போது அது எவ்வளவு மகிமையாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது உங்கள் உள்ளம் பூரித்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? மனதின் தலதை இன்னைக்கு ஆண்டவர் ஒரு உடைப்பை ஏற்படுத்த வேண்டும் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஹை தாட்ஸ், ரொம்ப ஓவராக பெருமையாக நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உயர்ந்த எல்லா உயர்வுக்கும் காரணம் அவருடைய தாழ்மை. தாழ்த்திக்கிட்டே போனார், எவ்வளோக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சாரோ இன்னும் தன்னை தாழ்த்தினார். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாய் மரணத்திலிருந்து மக்களை உயிரோடு கூட எழுப்பினாரோ அவர் இன்னும் தன்னை தாழ்த்தினார். இறங்கி எங்கே போனார்? சிலுவை மரண பரியந்தம், சபிக்கப்பட்ட மரண பரியந்தம் தன்னை தாழ்மையுள்ளவராக்கி கீழ்ப்படிந்தபடியினால தேவன் அவரை உயர்த்தினார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் வல்லமையின் ரகசியம் அவருடைய தாழ்மை. அல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் இல்லை, அவருடைய ரகசியம் வந்து அவருடைய தாழ்மை. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்த்தினாரோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆவியானவர் இன்னும் அவருக்குள் இருந்து அதிகமாய் செயல்பட்டார். உங்கள் அனாயிண்டிங் இன்க்ரீஸ் ஆகணுமா, உங்களை தாழ்த்துங்க. உங்கள் வல்லமை பெருகணுமா, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யணுமா, தாழ்மைப்படுத்துங்க, தாழ்மைப்படுத்துங்க, தாழ்மைப்படுத்துங்க. பிரேக் யுவர் செல்ஃப். வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு எந்த பெருமையும் வேண்டாம், நான் இன்னமும் என்ன தாழ்த்துறேன்னு சொல்லுங்க. உங்களை அவர் உயர்த்துகிற உயரத்தை ஒருவனும் இதுவரையும் கண்டதில்லை. ஹல்லேலூயா. நீங்க தாழ்த்தும் போது உயர்த்தப்படுவீங்க. ஃபைனலா அங்க கார்னல் ரீசனிங்ஸ் நம்ம சொன்னோம், இந்த மாம்சத்தினால தர்க்கிக்கிறது அதை விட்டுருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய தர்க்கத்துக்கு விட்டுருங்க. பரிசுத்தாவியானவருடைய தர்க்கத்துக்கு விட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு வியூ கிடைக்கும். உலகம் இப்படி சொல்லுது, மாம்சம் இப்படி சொல்லுது, இதை வச்சு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பீங்க மைண்டில், இதை செய்யவா வேண்டாமா, செய்வா வேணாமா. ஆவியானோட்ட விடுங்க, அவர் வார்த்தையை அழகாக கொடுப்பாரு, உங்கள் தர்க்கத்தையே எடுத்து போட்டுருவார். உங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை எடுத்து போட்டுட்டு அவர் அழகான ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொண்டாந்து வைப்பார் உங்கள் மனதில். உங்களுக்கு தெளிவு உண்டாகும், இது தேவனால் வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மறந்து போகாதீங்க, இதை உடைச்சாதான் அடுத்தது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தை நமக்குள் வர முடியும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். 1 பேதுரு 1:13 வேகமாக வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து போதும். என்ன செய்யணும்? மனதின் அறையை கட்டி கொண்டு ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுங்க, அடுத்தது என்ன செய்யுங்க, பில்டு பண்ணுங்க. என்ன பில்டு பண்ணுங்க? இந்த மனதை சுற்றி பிசாசு தன்னுடைய சிந்தையை உள்ள கொண்டாட முடியாதபடிக்கு என்ன செய்யுங்க, உங்க மனதை சுற்றி அறையை கட்டி கொள்ளுங்க. ஓகே, பெல்ட் போட்டு உங்க ட்ரெஸ்ஸை இருக்க கட்டிட்டு நீங்க ரெடியா நிக்கிற மாதிரி உங்க மனதை எப்பவுமே பாதுகாப்பா வச்சுக்கோங்க. பிசாசனுடைய சிந்தைகள் வரும்போது அதை பகுத்தறிய பயிற்றுவிக்கப்படுங்க.
be taught to discern the thoughts of Satan. பிசாசு கொண்டு வர்ற சிந்தை என்ன, தேவன் கொண்டு வர்ற சிந்தை என்ன அப்படின்றத பகுத்தறிய கற்றுக்கொள்ளுங்க. தேவன் கொண்டு வர்ற சிந்தை எப்படியா இருக்கும், உங்களுக்குள்ள வெளிச்சத்தையும் சமாதானத்தையும் ஜீவனையும் கொண்டு வரும். பிசாசு கொண்டு வர சிந்தை என்ன செய்யும், இருளையும் பயத்தையும் அழிவையும் உங்களுக்குள் கொண்டு வருகிற சிந்தையா இருக்கும். சரி, அடுத்தது இதனால்தான் பவுல் சொல்றாரு, நீங்க மனதுல புதிதாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரோமர் 12:2 சொல்றார், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அந்த வேஷத்தை உடச்சிட்டிங்கன்னா தான் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தத்தை பகுத்தறியத்தக்கதாக உங்க மனம் என்ன செய்யும், புதிதாக்கப்படும் என்று சொல்லுகிறார். சரி, இப்போ பிலிப்பியர் 2:5 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவது. என்ன சிந்தை கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தது? இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என் பாயிண்ட்ல, அவர் எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தினார். எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தினார். ஒன்று தாழ்மை, ரெண்டு கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தை என்ன. வாசிக்கலாம் பிலிப்பியர் 3:12-15. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எத்தனை பேர் தேறினவர்கள் என்று பெயர் பெற விரும்புறீங்க? ஓகே, தேறினவர்கள் என்று பெயர் பெற விரும்பினால் இந்த சிந்தையாய் இருக்க கடவர்கள். என்ன சிந்தையாய்? முன்னாடி என்ன சொன்னாரு, நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவன் நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர்ந்து லக்கை நோக்கி ஓடுகிறேன். என்ன செய்யறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஓடுறேன். உலகத்துக்காக நான் ஓடல, என்னுடைய வியூ வந்து எர்த்லி வியூ இல்லை, என் வியூ வந்து ஹெவன்லி வியூ. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ இந்த வசனத்தை நான் சொன்னேன், கிறிஸ்துவின் சிந்தைன்னு சொன்னேன். இது எப்படிங்க கிறிஸ்துவின் சிந்தை? கிறிஸ்து என்னை எதற்காக பிடித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க. பவுல் என்ன சொல்றாரு, சகோதரரே, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அதாவது கிறிஸ்து இயேசு பிதாவினால் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை அவர் பிடித்து கொள்ளாமல் இருந்திருந்தால் நம்மளை அவர் பிடித்திருக்க முடியாது. வழங்குதா? ஒரு காரியத்தை செய்யாம அதையே மற்றவங்கள்ட்ட செய்ய நான் நினைக்க முடியாது. நானே கீழ்படியில, உங்களை கீழ்படிங்கன்னு சொன்னா நீங்க கீழ்படுவீங்களா? நீங்களே செய்யலங்க, நாங்க எதுக்கு கீழ்படினோம்னு சொல்வீங்க. கிறிஸ்து இயேசு தேவனால் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை அவர் பிடித்து கொண்டபடியினால்தான் இன்றைக்கு நம்மை அவர் ஒரு காரணத்தோட பிடிச்சிருக்கிறார். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவனுடைய லக்கு என்னன்னா, அவருடைய லக்கு சிருஷ்டிப்பை மீட்டெடுப்பது, பரம அழைப்பு, அதாவது ஹை காலிங் என்று சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உயர்வான அழைப்பு. உயர்வான அழைப்பு என்ன தெரியுமா? சிலுவையிலே தன் சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுப்பது. நல்லா கவனிங்க, லக்கு என்ன? சிருஷ்டிப்பை மீட்டெடுப்பது. அதற்குரிய பரம அழைப்பு, ஹை காலிங் என்ன? Through the sacrifice of his body, தன் சரீரத்தை பலியிடுவதனாலே மீட்டெடுப்பது. இதற்காகத்தான் ஆண்டவர் அனுப்பிச்சாரு. கிறிஸ்து இதை பிடித்து கொண்டபடினால் இதை விட்டு அங்கே இங்கேயும் விலகவே இல்லை. பிசாஸ் வந்து சொன்னால், பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் திரும்ப உமக்கு தந்துடுறேன், சிருஷ்டி ஃபுல்லாக நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ஒன்னே ஒன்று செய்யும், எனக்கு முன்பதாக தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் என்று சொன்ன போது அவர் என்ன சொன்னார், முடியாது, ஒரு நிமிஷம் கீழே பணிஞ்சேன்னா எல்லாம் கிடச்சிரும். இது ஈஸியா? சிலுவை மரணம் ஈஸியா? நிச்சயமா பணிந்து கொள்றது தான் ஈஸி. ஆனால் அவர் சொன்னார், ஐ நோ வாட் ஐ ஹாவ் பின் அப்ரிஹெண்டட் ஃபார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். ஆகையால் பிசாசே உனக்கு முன்பதாக முழங்கால் படியிட முடியாது, நான் சிலுவையை சகிச்சு மீட்டெடுக்கிறேன்னு சொல்லி பரம அழைப்பை விட்டு தன் கண்களை எடுக்கவில்லை. ஹலலூயா! எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க?
இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், லக்கை நோக்கி தொடர வேண்டும். அந்த லக்கை அடைவதற்கு நோ ஷார்ட்கட்ஸ். எதற்காக ஆண்டவர் உங்களை பிடித்திருக்கிறாரோ அதையே பிடித்து கொள்ளும்படியாக ஓடுங்கள். அது எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருக்காது. நீங்கள் கர்த்தருடைய விதத்தில், கர்த்தருடைய பாதையில் ஓடும் பொழுது, உங்கள் மனதில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி அதை தொடர்ந்து ஓடும் பொழுது, நிச்சயமாகவே அதை லேசாக உங்களுக்கு மாற்றித்தர தேவனால் முடியும் என்பதை நாம் பார்க்குறோம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஏசாயா 55 ஆண்டவர் சொல்கிறாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரமாக இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு என் நினைவுகள் மேலே உயர்ந்திருக்குன்றார். ஆனால் கிறிஸ்து வந்துட்டு போனார். பவுல் என்ன தெரியுமா சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 2:16, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, யாருடைய சிந்தை? தேவனுடைய சிந்தை. அவர் சொன்னாரு பழைய ஏற்பாட்டில், என் சிந்தைகள் உங்கள் சிந்தைகளை விட எவ்வளவோ உயர்ந்திருக்கு, வானம் எவ்வளோ உயரமா இருக்கோ அவ்வளோ உயரமா இருக்கு, நீங்க வந்து அடையவே முடியாதுன்ற லெவலுக்கு சொன்னாரு. ஆனா கிறிஸ்துவை அனுப்பி இங்க இருந்த என்ன அங்க உயர்த்தி அவருடைய சிந்தை எனக்குள் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வழங்கிச்சா உங்களுக்கு? கிறிஸ்து இயேசுவினால் இன்றைக்கு நீங்கள் மனதில் ரட்சிப்பை அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் சிந்தைகள் உலகத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, உங்கள் சிந்தை மாறிடுச்சா? ரட்சிக்கப்பட்ட உடனே சிந்தை மாறிடுச்சா? இல்லை. ஞானஸ்நானம் எடுத்தீங்க, உங்கள் சிந்தை மாறிடுச்சா? மாறல. சிந்தை எப்போ மாற ஆரம்பிக்கும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு உங்களுக்குள்ளே வர்றாரோ அன்னைக்கு தான் சிந்தையில் மறுரூபம் அடைய ஆரம்பிக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. உங்கள் சிந்தையை மறுரூபம் ஆக்குவதற்கு இடம் கொடுங்கள். மெய்யாகவே அற்புதமான ஒரு விடுதலையை நீங்கள் பெற்று தேவன் வைத்திருக்கிற மகிமையானவைகளை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டு போவார். எழுந்து நிற்போமா? இந்த நாளில் கேட்போமா, ஆண்டவரே எங்கள் சிந்தையில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ஆண்டவரே சத்ருவானவன் எங்களுக்குள் கட்ட விரும்புகிற அந்த அரண்களை தகர்த்தெறிந்து நாங்கள் உமக்காக ஓடுவது மட்டுமல்ல, நீர் வைத்திருக்கிற அந்த மேன்மைகளை அடையும்படியாக ஓட எங்களை ஆண்டவரே இந்த நாளில் புதுப்பியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் இந்த ஸ்தலத்துக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறார். The Lord wants to release your mind today. இன்றைக்கு நீங்கள் சிந்தையில விடுவிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள் என்று சொன்னால், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று உங்களை குறித்து நீங்கள் எங்கு சென்றாலும் சொல்வார்கள். Because you will be a person with a different mind, a different thinking, a different sight altogether. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஆண்டவரே பிசாசானவன் ஆண்டவரே எங்களுடைய ஜனங்களுடைய மனதில் கட்டி வைத்திருக்கிற எல்லா அரண்களையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் தகர்த்தெறிகிறோம் ராஜா. அல்லேலூயா. ரிபலா சக்கரபலம வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் மனதில் இருக்கிற அரண்களை இப்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால முறித்தெறிகிறேன். ஆண்டவரே முறித்து போடுகிறேன். என்னை தடை பண்ணி வைத்திருக்கிற எந்த சிந்தையா இருந்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் தகர்த்தெறிகிறேன். இயேசுவின் நாமத்தினால ரிபலா கரப சக்கரபல ருதுரிபி கரமனான சிக்கரபல பரமா கலம சக்கரபல தூரநம கரபல சக்கரலப தூரநம கரபரபல பரபா. தேவனுடைய ஆவியானவர் அநேகருடைய சிந்தைக்குள் ஒரு விடுதலையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். மன அந்த தலையில இருக்கிற ஒரு பேண்ட் மாதிரி கட்டி இருக்கிற ஒரு வலி இப்பொழுது உங்களை விட்டு நீங்குகிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். இட் இஸ் நாட் எ பிசிக்கல் பெயின், இட் இஸ் த ரிலீசிங் ஆஃப் யுவர் தாட்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் இப்பொழுது உங்க சிந்தையை கட்டவிழ்க்கிற ஒரு காரியத்தை தான் அது உங்களுக்கு உணர்த்துகிறது. அது ஒரு பிசிக்கல் பெயின் அல்ல, அது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சரீர பிரகாரமான வலி அல்ல. அநேகருடைய சிந்தையில இன்றைக்கு தேவன் ஒரு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவன் ஒரு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அரண்கள் நிர்மூலமாக்குகிறது, அரண்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. தேவன் உங்களுடைய மனதிலே ஒரு புதிய ஆவியை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ரிவா கலமா சக்கரபலவர தூரநமமமம ஓரா கலமா சக்கரபல தூரநமலம சக்கரபலவர தூரநமமமம ருக்கலமா சக்கரபல தூரநம கலபரபர சக்கரபலவரவரவரவ. ஓ தேவனுடைய ஆவியானவர் பலமாய் இந்த இடத்திற்குள் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் பலமாய் 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 இந்த இடத்துக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறார். The spirit of God is releasing your thoughts.
right now in the name of Jesus, Yesu Christu in naamathinale kattapattirukkum ovvorudey sindhaiyai naan viduvikkiren in Jesus mighty name. விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுதே தாப்பனே ஒரு பூரண விடுதலை வருவதாக. ஆண்டவரே கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக. ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த மறுரூபமாக்கப்பட்ட சிந்தைக்குள்ளாக வளர்ச்சி அடைவர்களாக இயேசுவின் நாமத்தினால. இன் ஜீசஸ் மைட்டி நேம். ஆண்டவரே எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. Lord, let everyone who is watching us right now be filled with the same spirit of Christ that will bring the mind of Christ into them. Christuvin sindhai kondu varugira adhe avinale avargalum nirappapaduvargalaga yesuvin naamathinale nirappapaduvargalaga neenga parisutha aaviyanavarnale nirappapattirukalam ippozhudhu I release the anointing for a transformation of your thought life in the name of Jesus. I release an anointing for the transformation of your thought life in the name of Jesus. உடைய சிந்தையின் தளத்தில் மறுரூபம் ஆக்கப்படுவதற்கான ஒரு அபிஷேகத்தை நான் கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ரிக்கலமா சக்கரலமர தூரனமா கலபரபரப ஓரபல சக்கரலமா தூரனமலமா விடுதலை கொடுத்துக்காய் நன்றி ராஜா. சிந்தை மாற்றப்பட்டிருக்கிறபடினால் பெரிதானவைகளை அப்பா இவர்கள் காணப்போகிறக்காய் நன்றி. இனி இவர்கள் தடை பண்ணப்பட்டவர்கள் அல்ல, இவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் புத்திரர், ராஜ்யத்தின் சிந்தையை கொண்டவர்கள். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற இதனால் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபை காய் சிலாய்க்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு சிந்தையை, கிறிஸ்துவே உம்முடைய சிந்தையை இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, மாம்சீக சிந்தை அல்ல, மனுஷிக சிந்தை அல்ல, கிறிஸ்து இயேசுவை உம்முடைய சிந்தையை இந்த நாளிலே எங்களுக்குள்ளே நீங்கள் வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு சிந்தை, புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த நாளில் எங்களுக்கு ஒவ்வொருக்கும் நீ கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவேனில் ஜீவிக்கிற என்று சொல்லும்படியாக, உலகம் எங்களிலே கிறிஸ்துவை காணும்படியாக இந்த நாளில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், இந்த சபையை ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சபையாக நீர் மாற்றி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய சிந்தையும் புதிதாக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சிந்தையாக இந்த நாளிலே நீர் மாற்றினதுக்காக நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இனி உலகத்தால் சிந்திக்கிறபடி அல்ல, கிறிஸ்து இயேசுவே நீர் சிந்திக்கிற பிரகாரமாக நாங்கள் சிந்திக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை, கிருபையை இந்த நாளில் நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வந்து இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு சிந்தையை, மனதை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றுமென்றும் எப்பொழுதும் சதா காலையிலும் கூட இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். இந்த செய்தியின் டிவிடியை பெறவும் இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: ஜீவக்குரல் 14-1 மங்கம்மாள் சாலை, கே நகர், அஞ்சல், திருச்சி 620-0021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 9190254-3-2.